எனக்கு நஜீப் குட்டிபுரம் அந்த நஜீப் குட்டிபுரத்தை பற்றி நான் எழுதின அந்த கட்டுரைக்கு இப்படி தலைப்பிட்டிருந்தேன், நஜீப் குட்டிபுரமும் நான்கு பருப்பு வடைகளும் என்று தலைப்பு கொடுத்திருந்தேன். இந்த மாதிரியான ஒரு மழை நாளில் எனக்கு ஒரு போன் வருகிறது. ஒரு கொஞ்சம் மலையாளத்தில் ஒரு குரல், பவானா, என் பெயர் நஜீப் குட்டிபுரம், செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் நானும் என் பிஎஸ்சி படிக்கிற ஒரு மகனும் தனியாக நிற்கிறோம். சரி, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று என் பையனின் சேமிப்புக்காக, மேல் படிப்புக்காக நான் வைத்திருந்த 4.5 லட்சம் ரூபாயை கையில் எடுத்து வந்துக்கிறேன். நீங்கள் எனக்கு நல்ல ஒரு கிராசரி மார்க்கெட்டை அறிமுகப்படுத்த முடியுமா என்று கேட்கிறேன். அப்படித்தான் எனக்கு நஜீப் அறிமுகம். நான் அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 4.5 லட்சம் ரூபாய்க்கும் பாய்த்தலகானிலிருந்து மளிகை வரையிலும் வாங்கி அவரும் அவர் பையனும் எல்லா மக்களுக்கும், அவர்களால் முடிந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு திருவண்ணாமலையில் ஒரு நள்ளிரவில் ஒரு முன்னிரவில் வந்து இறங்கி சுட சுட அங்கு போட்டுக்கொண்டிருந்த பருப்பு வடைகளில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 4 பருப்பு வடையை ஒரு பேப்பரில் சுற்றி எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வந்தவர் தான் நஜீப் குட்டிபுரம். ஆனால் நஜீப் குட்டிபுரத்தோடு ஒரு நாள் நான் கேலிக்கட்டில் ஒரு வீதியில் நடந்தபோது ஒரு சைரன் வைத்த காரும் அவரை சுற்றி ஏராளமான போலீஸும் போகிறது. அது அப்பொழுது அங்கே உள்துறை அமைச்சராக இருந்த ஜலீல் அவர்களுடைய கார் நிற்கிறது. அவர் ஓடி வந்து நஜீப் குட்டிபுரத்தை கட்டி தழுவுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் நஜீப்புக்கு அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு பிரியமும் அவர் மீது இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறார் சார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நள்ளிரவில் நஜீப் எங்களை ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு கேலிக்கட்டுக்கு பக்கத்தில் பொன்னாணி என்கிற ஒரு கடற்கரைக்கு அழைத்து செல்கிறார். ஒரு குறைந்தபட்சம் அங்கே ஒரு மீன் 20 கிலோவுக்கு குறைந்து ஒரு மீனுமே இல்லை. அது வலையில் பிடிக்கிற மீன் இல்லை, தூண்டிலில் பிடிக்கிற மீன். 12 மணிக்கு தான் அது மார்க்கெட்டுக்கு வருகிறது. நஜீப் ஒரு 20 கிலோ மீனை வாங்குகிறேன். நான் பயந்துட்டேன். நஜீப், நாங்கள் 3 பேர் தானே கெஸ்ட்டு, நானும் என் ஒய்ஃப் என் பொண்ணு, எதுக்கு நீங்கள் வந்து 20 கிலோ வாங்க பவா நான் சொல்கிறேன் என்று கூட்டினு வர்றாரு. மீன்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒரு கிலோவாக 20 பேக் அடைக்கப்பட்டுச்சு. வீட்டுக்கு வருகிற போது நஜீப் சொல்கிறேன், பவா நான் மீன் உங்களுக்கு இல்லை. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. கேரளா மீன் சாப்பிட்லான்னு போனால் நமக்கு இல்லைன்றாரு. அவர் சொல்கிறார், இந்த ஒன்றும் இல்லை, நாளை காலையில் நாம் தூங்கி எழுந்துருக்குள்ளாக என் பசங்க எங்கள் தெருவில் யாருக்கெல்லாம் மீன் வாங்க வசதி இல்லையோ, யாரெல்லாம் நோய்வாக இருக்கிறார்களோ அந்த வீடுகளுக்கு இந்த பச்சை மீனை எடுத்து போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க. ஒருவேளை மீதி இருந்தால் உங்களுக்கும் ஒரு பேக்கெட் வைப்பார்கள். அதனால்தான் நஜீப் குட்டிபுரம், உமா பிரேமன், நான் ஏற்கனவே சொன்ன கெத்தியல் சாஹிபு, இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு புள்ளியில் எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதர்களால் மட்டுமே நமக்கு பருவமழை கூட தவறாமல் பெய்வதாக நான் நினைக்கிறேன். மொத்தமும் கரெக்டான ஒரு உலகத்துக்குள்ளாமல் நாம் வந்துட்டோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கேரளாவில் பஷீர், வைக்கம் முகமது பஷீர் என்றால் இந்த உலகத்துக்கே தெரியும். ஒரு முறை பஷீர் எழுதி கொண்டிருக்கிறார், எழுத்தாளர் என்னால் பசிக்கு, நான் எழுத்தாளர் மட்டும் பசிக்காதான், 9 மணிக்கு பசிக்குது, ஒரு தோசை சாப்பிட்டு வரலாம் என்று காலார நடந்து போகிறார். ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னுடைய ஜிப்பாவில் கை விட்டு பார்க்குறார், பர்ஸ் இல்லை. கரெக்டாக அந்த கல்லாவில் உட்காந்துக்கிற மோலாரு கேட்குறேன், பர்ஸ் இருக்காதே, இல்லை நான் வரும்போது பர்ஸ் எடுக்கணும்னா, ஆமாம், நடுவில் காக்கா தூக்கின்னு போயிட்டு இருந்தேன், இல்லை காக்காலாம் தூக்கின்னு போகலங்க, எப்போ மிஸ் ஆயிடுச்சு, யோ இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்குறோம். உடனே பஸ்ஸு நினைக்கிறார், ஓ நம்மளை இப்போ வந்து மாவாட்ட வைப்பாங்களோ, வேலை பார்க்க வைப்பாங்களோ. ஆனால் அவன் அதெல்லாம் சொல்ல, மொத்த ட்ரெஸ்ஸையும் கட்டி டேபிள் மேலே வைக்கிறான். அவர் அப்படியே அதிர்ந்தார், ரொம்ப கூச்சப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கட்டி அவருடைய கல்லா டேபிளில் வைக்கிறார். பஸ்ஸில் அந்த இடத்தில் ஒரு வரி எழுதுகிறார், நான் அந்த உணவகத்தை திரும்பி பார்த்தேன், 100 பேர் சாப்பிட்டுக்கிறேன், 100 பேருக்கு மேலே உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கூட, ஒரு மசால் தோசை தான் 2 ரூபா தான், ஒருத்தர் கூட எழுந்து வந்து நான் 2 ரூபா தரேன் என்று ஒரு மனிதனும் எழுந்து வரல. மனிதம் சுத்தமாக செத்துவிட்ட ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்கிற ஆசை மின்னல் போல் அந்த கண்களில் இருந்ததை நான் பார்த்தேன் என்று பஷீர் எழுதுகிறார். அவன் சொல்கிறான், வேட்டி அவர் என்று சொல்கிறான். அவமானத்தால் குன்றி போகிறார், வேற வழி இல்லை. வேட்டி அவிழ்க்கிற போது ஒரு அழுக்கு லுங்கியோடு ஒரு ஆள் உள்ள வரான், நிறுத்து நிறுத்து பெரியவர் அவுக்காது அவுக்காது என்று சொல்கிறான். என்ன அவர் மசால் தோசை தானே, 2 ரூபா தானே, இருந்தா நான் தரேன், நீ வேட்டியை கட்டு என்று மறுபடியும் கட்ட வைக்கிறான். பஷீர் அவனை கடவுளை மாதிரி பார்க்கிறார்.
பஷீரை தோல் மீது கை போட்டு ரொம்ப ஆதுரமாக நான் அழைத்து கொண்டு ஒரு இருட்டுக்கு போகிறேன். நான் சொல்கிறேன், ஏன் பெரியவர எல்லாமே திருட்டு பசங்க உள்ள ஊர், ஜாக்கிரதையாக இருக்கான், நானா பர்ஸ் அடிக்கிறதுக்குனே எல்லாம் பிறந்து வந்துடுறான். இந்த இதில் உன் பர்ஸ் எதுன்னு சொல்லு என்று ஒரு 20 பர்ஸை காமிக்கிறான். அவன் ஒரு 20 பர்ஸை கையில் வச்சுக்கிறான். பர்ஸின்னு சொல்லுகிறார், என் பர்ஸ் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நான் எடுக்கலை, அது தேவையில்லை, நான் வராதவே இருந்துடுறான், எனக்கு காசு கொடுக்காது. அவன் போயிட்டான். ஒரே ஒரு குறை எனக்கு இருக்கிறது, அவன் பேர் நான் கேட்க மறந்துட்டேன். அடுத்த வரி பஷீர் எழுதுகிறார், அதனால் என்ன, அவன் பெயர் ஒன்று அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்கக்கூடும். நம்மளே ஒரு அழுக்கு லுங்கி கட்டின, ஒரு அழுக்கு லுங்கி கட்டி கொண்டு வந்து 2 ரூபாய் இவர் காசுலதே இவருக்கு கொடுத்த ஒரு மனிதனின் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்க வேண்டும் என்று பஷீர் சொல்ல முடிந்தால் ஒரு எழுத்தாளன் தான் ஒரு திருடனை பார்த்து அப்படி சொல்ல முடியும். ஆனால் நீங்க இவனை அப்படியே மறந்துருங்க. நமக்கு டிவிலலாம் வந்து பேட்டி கொடுக்குற பல அரசியல்வாதிகளே நம்ம பார்ப்போம், 1130 கோடி அச்சவன் அப்படின்லாம் நமக்கு தெரியும். நாம எப்படி ஒழுங்கா வாழணும் என்று நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி எழுத்தாளர்களுக்கு கவலை இல்லை, இவர்கள் தான் அவர்களுக்கு முக்கியம். ஒருவேளை இந்த எல்லா மனிதர்களும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் இலக்கியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்குது. இதோ பக்கத்தில் இங்கே சிவசுப்பிரமணியம் எல்லாம் வந்திருக்கிறார். தொடர் அன்புராஜ், உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு வந்து ஒரு சின்ன சாகசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 17 வயதில் வீரப்பனோடு போகிறார். அப்படியே வெயிட் பண்ணி பம்ப விலை கொடுத்து வாங்குவாங்களே அது மாதிரி வெயிட் பண்ணி வீரப்பனை போய் ஒரு நாள் பார்க்குறாரு. வீரப்பன் அவரை கடத்தின்னு போகிறார். யார் ராணின்னு கேட்குறாரு. அண்ணா என் வாழ்ந்தா நான் உன்ன மாதிரி வாழ்ந்தேன், உன்ன மாதிரி வர்ணனேன் அவர் அப்படியே கூட்டுகிறார். நண்பர்களே, 17 வயது அன்புராஜின் வாழ்க்கை, 2.5 வருஷம் தான் அவர் வீரப்பனோடு இருக்கிறார். அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்கிறது அவர் வாழ்க்கை. 2 வருஷத்தில் அவர் சரணடைகிறார். வீரப்பனை அவரை சரணடைய வைக்கிறார். நீ சரணடை, கவர்மெண்ட் ஒன்று எப்படி நடத்துன்னு பாரு, நான் வரேன்றார். ஆனால் அன்புராஜுக்கு 20 வருடம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறது. 20வது வயதில் கோர்ட் கேஸ் முடிந்து 40 வயது வரையிலும் மைசூர் ஜெயிலிலும் சேலம் ஜெயிலிலும் மாற்றி மாற்றி அன்புராஜ் இருக்கிறார். 40வது வயதில் அதற்குள்ளாக அவர் ஒரு சிறையில் ஒரு மிகப்பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்டாக மாறுகிறார், நாடகத்தில் நடிக்கிறார். ஒரு முறை அவருடைய நாடகத்தை பார்த்த அப்போது முதலமைச்சராக இருந்த பட்டேல், இந்த டீமுக்கு பெண் கலைஞர்களையும் அனுப்புங்க, 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடலாம், ஒன்றும் தப்பாயிடாது என்று சொல்கிறார். ஜெண்டர் குற்றவாளிகளுக்கு மன்னிக்கப்படுகிறது. அந்த பெண் கலைஞர்களில் ஒருவராக இருந்த தோழர் ரேவதியை அன்பு சிநேகிக்கிறார், காதலிக்கிறார். ரேவதி தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்ள ரட்டை கொலை செய்து 20 வருடம் ஜெயில் தண்டனை பெற்றார். 2 குற்றவாளிகளும் வெளியே பரோலில் வந்து திருமணம் செய்து கொண்டு உள்ளே போகிறார்கள். அப்புறம் கரெக்டாக தன்னுடைய 40வது வயதில் அன்பும் ரேவதியும் விடுதலையாகிறார். விடுதலை அடைந்து நேராக வீட்டுக்கு போய் தான் 40 வருடத்தை இப்படி அநியாயமாக கழித்து விட்டோம், தன்னுடைய இளமை காலம் முழுக்க இப்படி போய்விட்டது என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மகன், தன்னுடைய சொத்து என்று போயிருந்தால் அன்புராஜ் எனக்கு முக்கியமான ஆள் கிடையாது, அவர் ஒரு குற்றவாளியிலிருந்து தப்பிக்கப்பட்ட ஒரு நிரபராதி அவ்வளவுதான். ஆனால் அன்புராஜ் நேராக சோழகர் தொட்டி என்று சொல்லப்படுகிற வீரப்பன் அலைந்து திரிந்த காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்களிடம் போய் உட்கார்கிறார். என் மீதி இருக்கிற வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக நான் வேலை செய்வேன் என்று உழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வகையில் இந்த நிஜ மனிதர்கள் தான் கதைகளில் கதாநாயகர்களாக மாறுகிறார்கள். இலக்கியம் மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஜி நாகராஜன் என்கிற ஒரு மகத்தான இலக்கியவாதி சொல்கிறார், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். வெறும் சல்லிப்பயல் என்று அவன் சொல்லவில்லை, ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். ஏனால் மனிதனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழ்மையும் இருக்கிறது. இந்த மேன்மையும் கீழ்மையும் இல்லாத ஒரு பரிசுத்தவானும் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த பர்சன்டேஜ், இந்த பர்சன்ட் சார், இவன மாதிரி ஒரு நல்ல ஆள் இல்லை சார், எப்பயுமே கதர் வேஷ்டி தான், கதர் சட்டை தான், எப்பயுமே காந்தியின் நாமத்தை தான் சொல்லி பிரார்த்திப்பார் என்பவர் ஒருவேளை 3 கொலை செய்திருக்கலாம் இல்லையா, இந்த ட்ரெஸ் கோடுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு டார்க் ஏரியாக இருக்கு. மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும்
வெளியில் காண்பித்துக் கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளியை தேடிதான் எழுத்தாளர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த புள்ளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கடைசியாக நான் நேற்று விருதுநகரில் ஒரு விஷயம் பேசினேன், அதை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் ஜெயமோகன் எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். கோயம்புத்தூர்லேருந்து அவருடைய தொழிலதிபர் நண்பர் ஒருவர் மனைவியோடு அவரை பார்க்க போயிருக்கிறார். அவர் போய் ரொம்ப இறுக்கமான ஒரு முகத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருந்திருக்கார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க என்று அவர் கேட்டது ஒன்றுமே இல்லை. ஜெயமோகன் ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் துடை தெரிந்த ஒரு நடு ஆற்றில் அள்ளிய நீரை போல மனம் தெளிந்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கார். ஏன் சார் கேட்டுக்கிறேன், எங்கள் ஃபேமிலிக்குள்ள 8 வழக்குகள் கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக கோர்ட்டே வீடு மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே வாய்தா, எந்த கேஸுக்கு எப்போ வாய்தா எதுவுமே தெரியாது, அப்படியே குழம்பி போயிருந்தேன். உங்கள் நண்பர் பவாச்சலதுரை ஒரு கதை சொன்னார், அந்த கதையை ஒரு நள்ளிரவில் கேட்டேன். அடுத்த நாள் காலையில் முடிவு பண்ணேன், 8 கேஸே வாபஸ் வாங்கிட்டேன். 15-20 நாள் ஆச்சு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். மனம் தெளிந்திருக்கிறது, நடு ஆற்றில் அள்ளிய நீரை போல தெளிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கேன். ஜெயமோகன் எனக்கு கூட்டு சக்க கேட்டாரே, அப்படின்னா அங்கே கதை சொன்னீங்கன்னு கேட்டார். எனக்கு உண்மையிலேயே தெரியல ஜெயமோகன் என்ன கதை, இல்லை பிரபஞ்சன் கதைன்னு அவர் சொன்னார் இல்லை. அப்புறம் நான் போய் பிரபஞ்சனுடைய கதையெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். அபஸ்வரம் அப்படின்னு அவர் கதை சொல்லியிருக்கேன். பிரபஞ்சன் அந்த கதையோடு இந்த நிகழ்ச்சியை முடித்து நான் லியோனி தோழரை பேச அழைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்கிறார், தம்பி இன்றைக்கி லீவு போடு, நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போகணும் என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, அந்த கதையில் பிரபஞ்சன் எழுதுகிறார், அப்பாவோடு மகன் போவது இதில் அதுவே இந்த உலகத்தில் ஒரு பாக்கியம். அதுவும் பைக்கில் போகாமல், பஸ்ஸில் போகாமல், காரில் போகாமல், நடந்து போவது இதில். அவர் சொல்கிறார், தூரல் வர மாதிரி இருக்குப்பா, வெயில் இல்லை, கையில் கொடை எடுத்துக்கலாம், 2 பேரும் நடந்து போகலாமா என்று கேட்கிறார். அப்பாவோடு நடந்து போவது என்பது ஒரு சிநேகிதனோடு நடந்து போவது மாதிரி என்று பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அவ்வளவு இனிமையான தருணமாக அது இருக்கும். அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு நடந்து போகிறார். அப்படி போகிற போது அப்பா மகனிடம் வழக்கம் போல கேட்கிறார், சமீபத்தில் என்னப்பா படம் பார்த்த என்று கேட்கிறார். பையன் ஒரு பிரமாதமான சாய்ஸ் அப்பா படம் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு லவ் டுடே அது மாதிரி ஒரு படத்தினுடைய பெயர் சொல்கிறான். அப்பாவுக்கு எப்பொழுதும் படம் பார்க்க மாட்டார், ஆனால் அப்பாவுக்கு எல்லா படத்தினுடைய கதையும் மகன் சொல்ல வேண்டும். மகன்கிட்ட கேட்குறாரு, படம் நல்ல படமாப்பா என்று சொல்கிறார். பையன் வந்து இது பிரமாதமான சாய்ஸ் என்று முடிவு பண்ணி அந்த கதையை மாற்றி அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா அதில் ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுவாங்கப்பா, படத்தில் வந்து அவங்க 2 பேரையும் பெற்றோர்கள் பிரிச்சுருவாங்க. இவன் சொல்லுவான், அந்த அப்பாவும் அம்மாவும் அவங்கள அவ்வளோ சிநேகிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கப்பா என்று சொல்லுவான். அப்பா வந்து, அப்பா அம்மா ஒன்றுமே எதிர்க்கலையாப்பா அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்பார். கொஞ்சம் தங்கமாட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. அப்பா சிரிச்சுக்குவார். அப்பாவுக்கு தெரியும், பையன் வந்து நம்மகிட்ட கதை விடுறான் அப்படின்னு தெரியும். ஏன்னா தலைவர் இருந்தால் அப்போ ஒரு லவ்வில் இருக்கார். ஒருவேளை அதை பிரிச்சுட்டாருன்னா இவர் நம்மளை பிரிச்சுருவாரோன்னு அப்பாட்ட கதையை மாற்றி சொல்கிறேன். இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் கொஞ்ச நேரம் நின்று கொண்டு இருக்கிற போது திடீரென்று அந்த மாமா வர்றார். அவர் பேர் சுந்தரேசன் மாமா. அவர் வருகிற போது இவங்க 2 பேரும் அவரை பார்க்குறாங்க. ஆனால் அவர் தலை குனிந்து கொண்டு போகிறார். எப்பொழுதுமே துரோகத்தின் பால் ஆட்பட்டவர்கள் மனிதர்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அவங்க இவங்கள பார்க்கல, அவங்க அப்படியே நேராக போகிறாங்க. அப்புறம் கோர்ட்டில் ரொம்ப ஷார்ட்டாக அந்த கதையை நான் முடிக்கிறேன். அப்படி வரும்போது ஜட்ஜு வந்து முதலில் சுந்தரேச மாமாவை கூண்டில் இட்டு கேட்கிறார், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒத்தி வைக்கப்பட்ட வீடு உங்கள் பெயரில் இருக்கிறதா, அவர் மிஸ்டர் சிவலிங்கம் பெயரில் இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், சிவலிங்கம் பெயரில் தான் இருக்கிறது. அப்போ 1 லட்சம் ரூபாயை அவர் சேர்த்துக்கிட்ட அடமானம் வைத்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கலையா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்கிறார். இல்லைன்னா அவர் எதுக்காக வீட்டை அடமானம் வைக்கணும் என்று 3வது கேள்வி கேட்கிறார். அது அவருக்கு தான் சார் தெரியும், எனக்கு தெரியாது என்று சுந்தரேச மாமா சொல்கிறார். ஓகே, நீங்கள் போகலாம் என்று ஜட்ஜு சொல்லிவிடுகிறார். அடுத்து அப்பாவின் முறை. அப்பாக்கிட்ட ஜட்ஜு கேட்குறாரு, 1 லட்சம் ரூபாயை சேர்த்துக்கிட்ட அடமானம் வைத்து அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க என்று கேட்கிறார். அப்பா சொல்கிறார், இன்னும் 1 மாதத்தில் நான் அந்த பணத்தையும் வட்டியும் சேர்த்து சேர்த்துக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். ஓகே, கோர்ட் அட்ஜாயின். பையனுக்கு அப்படியே கையெல்லாம் உதருது. எல்லாருக்கும் தெரியும்,
100,000 ரூபாய் அப்பா வந்து சுந்தரேச மாமாவை தான் கொடுத்தார். ஆனால் மாமா ஏன் இப்படி மறுதளிக்கிறார் அப்படின்னு யாருக்கும் தெரியும். மாமானா சொந்த மாமான், அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக தஞ்சாவூரில் இருந்து வந்தவர்கள். அப்பா தான் அவர்களுக்கு ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்து பிழைத்து கொள்ள சொல்லி வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தவர். ஒரு பிஸ்கட் கம்பெனியில் ஏஜென்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு நாள் சுந்தரேச மாமா வீட்டுக்கு வந்து என்கிட்ட, அப்போலாம் கொஞ்சம் வளர்ந்து விடுகிறார், என்கிட்ட ஒரு வீடு இருக்கிறது, அதை அடமானம் போட்டுன்னு சேட்டுக்கிட்ட 100,000 ரூபாய் கேட்டேன். அடமானம் போட்டுன்னு 100,000 ரூபாய் கொடுத்தால் கூட உன் ஃப்ரெண்டு இருக்கார்ல அவரை வந்து ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கையெழுத்து போட முடியுமா என்று கேட்குறாரு. அப்பா சொல்கிறது இவ்வளோ மேன்மையான மனிதர்கள் வாழ்ந்த சமூகத்தில் நான் அப்பா சொல்கிறாரு, உன் வீட்டை வச்சு நீ பணம் வாங்குற, என்னை வந்து எக்ஸ்ட்ரா கையெழுத்து சேர்த்து கேட்டான்னா அவன் உன்னை நம்பலைன்னு அர்த்தம், அவங்ககிட்ட பணம் வாங்காத, நாளைக்கு 11 மணிக்கு வா நான் பணம் தரேன் என்று சொல்கிறாரு. அதே சேட்டுக்கிட்ட அப்பா போய் அவருடைய வீட்டை அடமானம் வைத்து 100,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து சுந்தரேச மாமாட்ட கொடுத்து தொழில் தொடங்கு பிஸ்கட் ஏஜென்சி எடு என்று ஆரம்பிக்கிறார். சர 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 என்று அவர் வாழ்க்கையினுடைய மேலே போகிறார். லௌகீகம் உப்பி பெருகுகிறது. அப்படியே பல கடை, கடற்கரை ஓரத்தில் பங்களா எல்லாமும் போகிறது. ஆனால் இந்த 100,000 ரூபாயை அப்பாவுக்கு அவர் திருப்பி தரவே இல்லை. ஏதோ பேச்சுவார்த்தை குறைகிறது. அவர் கோர்ட்டில் வந்து நிர்தாட்சண்யமாக இதை மறுதளிக்கிறார், நான் வாங்கலை, அவர் பேரில் அவர் வேறு எதுக்கோ வாங்கினார் என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்பாவும் மகனும் திரும்பி வருவதற்கான நடை பலத்தில் இல்லை. அப்பா சோர்ந்துட்டார். அப்பா சொல்கிற, தம்பி ஒரு சைக்கிள் ரிக்ஷா சொல்கிறியா சொல்கிறார். ரெண்டு பேரும் சைக்கிள் ரிக்ஷாவில் வருகிறார். பையன் அப்பாவின் கையை பிடிச்சி கேட்குறான், அப்பா 100,000 ரூபாய் எப்படி பார்க்க கொடுப்பீங்க? அப்பா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, நீ சினிமா கதை சொன்னல அந்த மாதிரி பிரபாவதி இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன், அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், 100,000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லைப்பா, சமாளிச்சிடலாம் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு வராங்க, ஒரு பெரிய மௌனம் நிறுது. அதுக்குள்ளே அம்மாவுக்கு விஷயம் தெரிகிறது. எல்லாம் குளிச்சு கிழிச்சு சாப்பிட இலை போட்டு உட்காரும்போது சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பாட்டு இலை போடுகிற போது வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கார் வந்து நிற்கிறது. கார்லேருந்து ஒரு அம்மா வரா, அடடா விசாலமா வாமா, விசாலத்துக்கு ஒரு இலை போடு என்று அப்பா சொல்லுகிறார். அம்மா போட மாட்டாங்க. விசாலம் சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் அப்புறம் சாப்பிட்றேன், உங்ககிட்ட தனியாக பேசணும். ஒரு அறையில் போய் அப்பாவும் அந்த பையனும் விசாலமும் பேசுகிறார். விசாலம் எதுவுமே பேசலை. போன உடனே தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு ரட்டைப்பட்டை செயினை எடுத்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறார். தன் கையில் இருந்த வளையல் மோதிரம் எல்லாத்தையும் கம்மல் உட்பட காட்டுகிறார். பதறார் அப்பா, என்னம்மா சின்னம்மா, அவர் சொல்கிறார். அந்த அம்மா சொல்லு, இது எல்லாமே நீங்கள் எனக்கும் என் புருஷனுக்கும் கொடுத்த செல்வ பிச்சை என்று சொல்கிறேன். இந்த இதெல்லாம் விற்று முடித்தா 100,000 ரூபாய் வருமானு எனக்கு தெரியாதுண்ணா, ஆனால் இந்த 100,000 ரூபாயை எட்டுவதற்கு இதில் ஏதாவது உதவும்னா இந்த நகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்பா பதறி போய் கண்டிப்பான குரல் சொல்கிறார், உடனே எடுத்து இதெல்லாம் போடு என்று சொல்ற. அந்த குரலை மறுக்க முடியாமல் அந்த அம்மா எடுத்து போட்டுக்கொள்கிறார். எங்கள் வீட்டுக்காரோடு தான் நான் வந்து 30 வருஷம் வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன்னா என்று சொல்கிறேன். இல்லைம்மா, சுந்தரேசன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே போகணுன்னு ஆசை, அதில் ஏதோ கொஞ்சம் பிசகிடுச்சு அவ்வளோதான், இப்போ இது இலை போட்டு எல்லாரும் உட்காருங்க சாப்பிடவே முடியல, இந்தம்மா எழுந்திச்சு அண்ணா நான் புறப்படுறேன் என்று சொல்லுகிறது. இவர் வெளியில் வந்து பையன் இவர் எல்லாரும் அந்த அம்மாவை கார் ஏற்றுக்கிறாரு. கார் ஏற்றுக்கிற போது அவர் சொல்கிறாரு, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயின்னுருமா. கடைசி பையன் ரொம்ப படிக்கிறதுக்கு வேப்பங்காயா கசக்குமே அவனுக்கு படிப்புன்னா, அவனை நல்லா படிக்க வை என்று சொல்கிறார். முடிஞ்சா சுந்தரேசனையும் கூட்டினுவா என்று சொல்கிறார். அம்மா பொசுக்குன்னு அழுகுது. அழுகும்போது அவர் சொல்கிறாரு, அவர் அண்ணா உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா, இதுதான் கதையினுடைய மையமான இடம், உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா அண்ணா என்று அவர் கேட்குறார். நம்ம எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதுன்னு அப்பா சொல்கிறார். நான் அப்படியே அந்த பையன் வந்து அப்பாவை நிமிர்ந்து பார்க்குறார். அப்பாவுக்கு ஒரு வருத்தம், அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த நட்புன்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு சங்கீதத்தில் ஒரு சின்ன அபஸ்வரம் ஒழிச்சிச்சே அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் இன்னைக்கு இந்த இருட்டில் நின்று பேசுகிறோமா, இது விடியாமலாக போய்விடும் என்று அந்த கதை முடிகிறது. நண்பர்களே, நான் சொன்ன எல்லா கேரக்டரில் வருகிற மனிதர்களும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். அவர்கள் தான் இலக்கியத்தின் கருப்பொருள். அவர்களால் தான் மழை பெய்கிறது. அவர்களால் தான் தர்மம் நிலைத்து நிற்கிறது. அவர்களால் தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். ஒரு வகையில் அவர்களின் நீட்சி தான் நாம். அதைத்தான் இந்த புத்தகங்களும் இந்த கதைகளும்
இந்த வாழ்க்கையும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நன்றி, வணக்கம்.